Hello friends, welcome to Market GM. I am Ungal Ganesh. In this video, National Aluminium Co. technical and fundamental analysis. We will talk about two. This company is a public sector company. The majority shares are in the Indian government. It is a little cold, that's why my voice is different. Sorry friends. First, we will analyze the technical analysis in the weekly time frame. The current stock price is 198.75 rupees in the market. Now, long term, the zoom பண்ணி the stock price வந்து ஒரு கம்மியான விலைக்கு வித்துருக்கு. இது பல வருஷமா இந்த stock price trade ஆயிட்டு இருக்கு. 2000 ல இருந்து நமக்கு 1999 ல இருந்து இந்த stock price trade ஆயிட்டு இருக்கு நம்ம பார்க்க முடியும். சோ இந்த stock price வந்து நிறைய அப் அப்புறம் நிறைய டவுன். இது ரெண்டுமே வந்து பார்த்த stock இது. இங்க பார்த்தா நமக்கு தெரியும். 2013 ல ஒரு 24 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அப்புறம் கொரோனா டைம்லயும் அதே ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. ரொம்ப கீழ எல்லாம் போல. சோ அதே மாதிரி இதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைலாம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு மேலயே இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2008 அந்த காலகட்டத்திலேயே வந்திருது. 141 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. சோ அந்த காலகட்டத்திலேயே இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல இருந்திருக்கு. இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ல வச்சு பார்க்கலாம். இப்போ கொரோனா டைம் அந்த ரேஞ்சில இருந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னு வெச்சுக்கங்களேன். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம். இங்க அழகா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால போட்டு பார்க்க முடியுது. அப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு பிரைஸ் வந்து ஒரு கரெக்டா இருக்கு. அந்த கரெக்ஷன் கூட கரெக்டா நம்மளுக்கு கோல்டன் ரேஷியோவில் அந்த கலெக்ஷன் நடந்திருக்கு. இங்கே பாருங்களேன், கோல்டன் ரேஷியோ வரைக்கும் கீழே ப்ரைஸ் வந்தது. திருப்பி ப்ரைஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு ரைசிங் சேனல் கிரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கு. கொஞ்சம் நாளைக்கு ஒரு நியர்லி ஒரு வருஷத்துக்கு வந்து ரைசிங் ட்ராவல் சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சேனலையும் உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது அதோடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸான ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ப்ரைஸையும் உடச்சிக்கிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதுக்கு இருந்துச்சு. ஓகேவா, இந்த இடத்துலையும் ப்ரைஸுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. அந்த 142லேருந்து 131 வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ப்ரீவியஸாக இருந்துச்சு. இப்போ அது சப்போர்ட்டாக நம்ம சொல்லணும். இப்போ ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கிறதால அதை நம்ம சப்போர்ட்டாக இப்போ கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாகவும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு கரெக்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கில். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கும்போது அதுவும் கோல்டன் ரேஷியோ கிட்ட வருது. அதாவது 0.5 இருக்குது பார்த்தீங்களா, 0.5 கிட்ட ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா நம்மளால் வந்து நல்லா இந்த ஸ்டாக்கை நல்லா ட்ரேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், திருப்பியும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரீட்ரேஸ் ஆகிருக்கா, 0.38% வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ திருப்பி வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபுல்லாக வந்து இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் கொடுக்குற பாருங்கிறேன், இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 170 ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு, இப்போ அது சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்னமும் கீழே வந்துடும். ஓகேவா, 160 அதுக்கப்புறம் 142 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னா திருப்பி இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ இந்த வாங்குங்கன்னு யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இதோடைய ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. நேற்று தான் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு, 206 வந்து டச் பண்ணியிருக்கு. என்ன ரீசனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் திடீர்னு ஏறி இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஆனுவல் இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லா டபுள் ஆகிருக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதால நிறைய புரோக்கர் கம்பெனிஸ் வந்து இவங்க பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு யாருமே நான் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இது வந்து இப்போ அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது மேற்கொண்டு மேலே போனால் கூட, சப்போஸ் இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுட்டு மேலே போனால் கூட ஒரு 100 and 220 இல்லைனா 225 அந்த ரேஞ்ச் வைக்க தான் போவோம். அப்படி போயிட்டு திருப்பி இது வந்து கனெக்ஷன் வந்த பிறகு தான் திருப்பி மேலே போவோம். ஸோ நமக்கு பெட்டர் இந்த மாதிரி எப்பயுமே செங்குத்தாக இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்வேன்னா எப்பயுமே ப்ரைஸ் ஆனது ரொம்ப செங்குத்தாக போச்சுன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து கனெக்ஷன் பண்ணும், ஸ்டாக்கில் வந்து ஒரு கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் லைனை விட்டும் தூரம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஆன பிறகு நம்ம வாங்கணும் வச்சுங்களேன், நல்ல லாபத்தை எடுக்க முடியும். கனெக்ஷன் வராமல் நம்ம வாங்கணுன்னா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மோசமான ஸ்டாக் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டாக்கில் ஒரு கனெக்ஷன் வந்த பிறகு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகுது, நல்ல விஷயம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். இப்போ மூணு குவார்டருடைய சாரி 4 குவார்டருடைய ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஸ்டேபிளாக இருக்குது, அவங்களோட ரெவன்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட்டை போய் பார்த்தா டபுள் ஆகிருக்கு, நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், நெட் ப்ராஃபிட் போன குவார்டரில் 488 ஆயிருந்துருக்கு, ஆனால் இந்த குவார்டரில் வந்து 1050 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ரைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ரீசன் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ மேலே ஏறி வரதுக்கு. இப்போ மணி கண்ட்ரோலில் போயிட்டு எல்லா டேட்டாவும் நம்ம பார்க்கலாம். இப்போ கன்சாலிடேட்டரில் போய் பார்க்கும்போது இவங்களோட டோட்டல் ரிவென்யூ வச்சு பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு, ஒரு 1000 crores வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 500 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன இயரை விட. இது நல்ல விஷயம். ஏர்னிங் பர் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாவாக இருக்கு. புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 78 ருபீஸில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 2.5 times அதிகமான ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ போட்டு பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்லா தான் இருக்குது. டெப்ட் பார்த்தோம்னா எந்த கடனும் இந்த கம்பெனிக்கு இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்கு. இப்போ ரேஷியோ வைஸில் பார்க்கலாம். டிவிடெண்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெரிய அளவில் டிவிடெண்ட் இல்லை, கம்மியான டிவிடெண்ட் தான். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றது நம்ம பார்க்க முடியுது. இதோ இங்கே 18லேருந்து 23 வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட்டீன்லேருந்து 18 ஆகிருக்கு, 10லேருந்து 15 ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, ப்ராஃபிட் வைஸில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் பார்க்கும்போது அதுவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் ரேஷியோ பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். குயிக் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெவரேஜ்னு பார்க்கும்போது டெப்டே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கவரேஜை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கம்மியாக இருந்தால் கூட அதை திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அசட் டர்ன்ஓவர் ரேஷியோவும் நல்லாயிருக்கு. இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு சின்ன கன்சர்ன் தான், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியானது ஒரு சின்ன கன்சர்னாக தான் நம்ம பார்க்கணும். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் கம்மியாக இருக்கிறத கன்சர்னாக நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் வந்து கம்மியாக ஆயிடுச்சுன்னா அவங்களோட வியாபாரம் அதாவது அவங்களோட ரெவன்யூ வந்து பாதிக்கப்படும். இப்போ பாதிக்கப்படலைன்னா கூட ஃப்யூச்சரில் அவங்க ரெவன்யூ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்ற ரேஷியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு. பி ரேஷியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதே செக்டரில் இருக்க மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெப்ட் டு ஈக்விட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு டெப்டே இல்லை, அதனால் இந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்வேன். இதே ஃபீல்டில் இருக்க ஒரு 5 கம்பெனிகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அலுமினியம் செக்டரில் இருக்க கம்பெனிங்க இது எல்லாமே. அதே மாதிரி 1 இயர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் பிளேஸில் இந்த கம்பெனி இருக்குது, இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஆனாலும் இதுக்கு டெப்ட்டும் இல்லை, இது செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. அப்போ இதோடைய இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம்.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி அதுலேயும் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் இந்த கம்பெனி தான் இருக்குது, ஸோ இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஓகேவா? புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்க்கும்போது நான் சொன்னேன்ல 2.5 times வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்னு. அப்படி பார்த்தா கூட இந்த செக்டர்லேயே வந்து இது ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல இந்த கம்பெனி இருக்குது. ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் இருக்கிற கம்பெனியாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து புக் வேல்யூ விட இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது 2.5 times அதிகமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இதில் தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன கம்பெனிங்க, ரொம்ப ஒரு 200 crore இருக்க ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்க கம்பெனி. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 36,000 crore மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இது இந்த கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நேஷனல் அலுமினியம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பெட்டரான ஒரு கம்பெனி தான் நான் சொல்வேன். இருந்தாலும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே எந்த ஒரு ஸ்டாக்லேயும் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆல் டைம் ஹையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறத நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே ஆல் டைம் ஹை கிரியேட் ஆனோடனே திருப்பி அவங்க உள்ளே போவாங்க. ஒரு வாட்டியும் ஒரு ஐய எதிர்பார்த்து போவாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வாங்கிட்டு ஒரு மினிமம் ஒரு 6 months ஒரு 1 or 2 years கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கான அந்த டூரேஷன் வந்து கம்மியாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆல் டைம் ஹையில் போய் வாங்கினீங்கன்னா திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும், ஒரு கரெக்ஷன் வரும், ப்ரைஸில் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து லாபத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாபத்தில் வரும், அது வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி காட்டும். அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே எப்பயுமே என்ன சொல்வேன்னா, கம்மியான ப்ரைஸில் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் வாங்க பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த பிளேக் அவுட் ஆகுது பார்த்திங்களா, அந்த பிளேக் அவுட் ஆன பிறகு வாங்குங்க, ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கும். நீங்கள் அப்படியே கூட அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் கரெக்டாக அது திருப்பி மார்க்கெட் வந்து டவுனில் போகும்போது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, டவுன்லேயோ இல்லை கரெக்ஷன்லேயோ போகும்போது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கை வச்சிருக்க மாதிரி ஆகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கில் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு பாருங்கள். இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான், இதோட மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் எடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை, டேக் கேர்.